ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நிவேதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேங்க. அது ஒரு கிராமம், ரொம்ப அழகாக இருக்கும். கிராமனாலே அழகாக இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நானும் என் தம்பி போயிருக்கோம். ஹாய் சொல்கிறான். சரி, அப்படியே எப்படி இருக்குன்றத உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என் தம்பி, உங்கள் பேர் சொல்கிறான். செம்மையாக காத்தடிக்குது, இப்படி ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. அங்கங்கே மழை பெஞ்சு தண்ணி வேறு நிறையா இருக்கா, அதனால் செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக வீடு. இங்கே காம்பவுண்ட்லாம் இல்லை, இந்த மாதிரி பனைமரத்தில் இருந்துக்கிட்ட கட்டை வச்சு அப்படியே கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே செம்பரி ஆடு தான் அதிகமாக வச்சுருப்பாங்க, அதனால் வெறும் செம்பரி ஆடாக இருக்குது. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா மாடு ஆடு விவசாயம் ஃபுல்லாக இதுதான் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் ஊர் ஸ்கூலு. இங்கே வந்து 12th வரையே இங்கே இந்த ஊர்லேயே இருக்குது. இங்கே வந்து 1வதுலேருந்து 10வது வரைக்கும் இந்த கட்டடத்தில் இருக்குது. இப்போ புதுசாக காம்பவுண்ட்லாம் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். இதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். அந்த தெரியுதுல அந்த இடம், அந்த ஓடு போட்டிருக்க அந்த இடம் தான் முளைப்பாரி வைப்பாங்கள்ல அந்த இடம், மாரியம்மன் கோயில். அங்கதான் முளைப்பாரிலாம் வச்சு சாமி கும்பிடுவோம். இதே எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. இது பெருமாள் கோயில். இங்கேதான் கடைங்கள்லாம் இருக்கு. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அம்மாச்சி பாட்டி ரெண்டு பேரும் இருக்காங்க. அந்த வயலட் கலர் வீடு தான் நம்ம வீடு. வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் ஸ்தபா. இது எங்க ஸ்தபா. ஹாய் சொல்லுங்க. நிவேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிவேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சமையல் குறிப்பு எல்லாத்தையும் கத்துக்குங்க. ஓகே, பாய். உங்களோட மடா ஸ்தபா. எல்லாத்தையும் போடுவோம். ஹாய் சொல்லு. ஆமா, குத்த வருது. இது எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே குளம் இருக்குது. ஃபுல்லாக மழை பெஞ்சனால செம்ம தண்ணி ஃபுல்லாக நிம்பி இருக்கு. ஹாய் கிருஷ்ணா. ஹாய் சொல்லுங்க. இதான் எங்கள் ஊர், எங்கள் வீட்டு பக்கத்தில். எங்கள் பாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டினா எங்கள் அம்மாவோட அப்பத்தா, எங்கள் அம்மாவோட அப்பா பெத்தவங்க. வீட்டுக்குள்ள போறோம். பாட்டி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இதே எங்க பாட்டி. திரும்ப பாட்டி எல்லாம் ஹாய் சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேளு. சாப்பிட்டலாம், நல்லா இருக்கலாம். நிவேதா யூடியூப் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்ல தெரியாதா? நிவேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? சரி. நீ பண்ணிட்டியா? இதே எங்கள் பாட்டி. சரி வாங்க, அப்படியே போகலாம். இதே எங்கள் அம்மாச்சி. ஹாய் சொல்லுங்க அம்மாச்சி. ஹாய். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜோதிமணி. ஹாய் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? எங்க அம்மாச்சிக்கா சாரி வாங்கிட்டு வந்தேன். அது குடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம கேப்போம். தாங்க முடியல. தாங்க அம்மாச்சி, சாரி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க.
கால் ஏட்டமா கால் மணில உட்காருங்க இதே கேட்டேனா சரி நல்லா இருக்கு எப்படி இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா கேட்டுட்டு குத்து வச்சிருக்கியா நிவேதா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனும் அம்மாச்சி நாங்க வந்திருக்கோன்னு எங்களுக்காக உளுந்த வடை சுட்டு இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் மலைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக முளைச்சிருக்கு அது சரியாக பொழுந்தா இருக்கு நம்ம பறிச்சுட்டு போகலாம் அங்கே முருங்கைக்கீரை கடை வாங்குறதோட இந்த முருங்கைக்கீரை எங்கள் மரத்துக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக பறிச்சுட்டு போயிடுவேன் பொரியலுக்கு இல்லைன்னா ரொட்டி சுடுறதுக்கு எல்லாத்துக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப சத்தில் அதனால மேலே நிற்கிறேன்னு பார்த்தீங்களா இதுதான் இந்த அந்த காலத்தில் இதுதான் அடுப்பு இதுலேருந்து கீழே ஒரு சாணம் கொட்டி வச்சு இது வழியாக தான் கனெக்ஷன் கொடுத்து உள்ளே போய் அடுப்பு எரியுமா அதுதான் இது இன்னும் அங்கே வீட்டில் இருக்குது பாட்டிங்க அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு வந்து இது என்னதுன்னு அந்த சொல்லு நடக்க எதுக்காக வச்சிருந்தாங்க ஒரு கம்பி விட்டு இருந்துச்சு அங்க அடுப்பு அங்க வட்டமா இருந்துச்சு அடுப்பு அதுல அந்த அது தூக்கி இங்க வச்சிருந்தோம் இதுல சாணிய கரைச்சு ஒரு இது ஊற்றுறதுல போய் பாய் பாயிலும் அங்க அடுப்பு பத்த வச்சா எரியும் அப்ப சாணத்தை வச்சுதான் நீங்க வந்து அப்பதான் அடுப்பு யூஸ் பண்ணீங்களா எரியுமா வயல்ல வச்சிருக்கோம்ல அதுல வந்து விவசாயம் இந்த வாட்டி போட்டிருக்கோம் சரி ரொம்ப நாள் ஆச்சு வயலுக்கு வந்து அதே எப்படி இருக்கு எப்படி எல்லாம் விளைஞ்சிருக்கு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நானும் தம்பியும் நடந்து போய்கிட்டு இருக்கோம் இதான் அந்த வயலுக்கு போகிற பாதை ஒரே கருவக்கடு செடியாக இருக்குது நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள தான் நடந்து வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது போகப்போ தண்ணி நிறைய ஆகிருக்கு கம்மியாக இருக்கு தண்ணி ஜில்லுன்னு இருக்கு அம்மாடி இருக்கு இருக்க ஆழம் பெருசாகிட்டே போகுது ஆல்மோஸ்ட் முட்டிக்காலை தாண்டி விட்டது ட்ரெஸ் எல்லாம் நடந்துருச்சு ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தாண்டி தண்ணியை தாண்டி வந்தாச்சு ஆமாம் வயலுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வயலுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு நல்லா மழை பெய்யவும் ஃபுல்லாகவே எல்லாரோடதும் நல்லா விளைஞ்சிருக்கு பச்சை பசேன்னு காற்று செம்மையாக அடிக்குது இது ஃபுல்லாக கம்மாய் இங்கேருந்து தான் தண்ணி பாய்ச்சுவாங்க வயலுக்கு ஃபுல்லாக செம்ம ஆளுங்க இதுக்குள்ளே நடந்து வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி போன் ட்ரெஸ்லாம் நினைஞ்சிருச்சு செம்மையாக விளைஞ்சிருக்கு தண்ணி நிறையா இருக்குது முடியுது நீங்க யாராச்சும் புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நிவேதா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப